ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேயர் கட் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஹேரில் நல்லா வாட்டர் ஸ்ப்ரே பண்ணியாச்சு. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா சிக் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம தலையோட சென்டர் பாயிண்டில் வந்து நம்ம போனிடெயில் போட போகிறோம். இந்த மாதிரி சிவி நல்லா தலையோட ஸோ சென்டரில் வந்து நம்ம போனிடெயில் போட்டுக்கலாம். நம்ம ஈக்குவலாக சிவி சென்டரில் போனிடெயில் போட்டுடலாம். லேயர் கட்க்கு தேவையான என்ன திங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிசர், ஒரு சீப்பு, ப்ளஸ் வந்து ஒரு பேண்டு. ஸோ இது இருந்தால் போதும், நம்ம லேயர் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி லேயர் கட், ஃபெதர் கட், இந்த மாதிரி கட்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, லென்த்து வந்து ஹேரோட லென்த்து வந்து கம்மியாகாது, நம்ம ஹேரில் வந்து ஸ்டெப் மட்டும் ஃபார்ம் ஆகும். போன வாட்டி ஃபெதர் கட் பண்ணும்போது எல்லாருமே கமெண்டில் கேட்டிருந்தீங்க. என்ன கேட்டிருந்தீங்கன்னா, எப்படி மேடம் நீங்கள் வந்து லென்த்து மட்டும் அப்படியே இருக்குது, லென்த்து கம்மியாகலை, நீங்கள் கட் பண்ணது உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட இதுதான் இது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட லென்த்து வந்து கம்மியாகாது, நம்மளோட ஹேரோட ஸ்டெப் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும் இந்த மாதிரி கட் பண்ணும்போது. இப்போ நான் பேண்ட் எடுத்திருக்கேன். இந்த பேண்ட் வச்சு நம்ம போனிடெயில் போட்டுடலாம் சென்டரில். இப்போ நம்ம சென்டரில் போனிடெயில் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து நேராக ஈக்குவலாக வந்து மேலே தூக்கிட்டு நம்ம வந்து மேலே ஈக்குவலாக கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு ஸோ மேலே நம்ம ஈக்குவலாக கட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ 90 டிகிரியில் வரும். ஸோ 90 டிகிரியில் வந்து நம்ம ஹேர் கட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ராஸ் இருக்க, அன்ஈவனாக இருக்கிறது, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ண போகிறோம். நான் வந்து இதில் வந்து கொஞ்சம் ஹேர் தான் கட் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா, ஸோ 2 இன்ச் அளவுக்கு நான் ஹேர் வந்து கட் பண்ண போகிறேன். மறுபடியும் சீவிட்டு ஸோ அனீவனாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். இப்போ ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிடலாம். ஈவனாக இல்லை, ஸோ அதையே கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கட் பண்ணியிருக்கிறது ஈவனாக இருக்கான்றது.
இப்போ ஃபைனலாக கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஈவனாக ஆகிடுச்சு. இப்போ வந்து ஹேர் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து பேண்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். சீப்பு வச்சு ஈவனாக சீவிடலாம். இப்போ நல்லா ஈவனாக சீவிட்டதுக்கப்புறமா நான் ரெண்டு பார்ட்டாக பிரிக்க போகிறேன். சென்டரை உச்சி எடுத்து ரெண்டு பார்ட்டாக பிரிக்க போகிறேன். இப்போ ரெண்டு பார்ட்டாக பிரித்தாச்சு. அதை வந்து நல்லா டிவைட் பண்ணிக்கலாம். எதுக்காக நான் ரெண்டாக பிரிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சென்டரில் நம்ம பொன்னிடெயில் போட்டுட்டு ஹேர் கட் பண்ணோம். அதனால் நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஹேர் அந்தளவுக்கு விழாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு என்ன லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் நான் ரெண்டாக வந்து பிரிச்சிருக்கேன். இப்போது சென்டரில் நமக்கு எவ்வளோ லென்த் தேவை அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் பாதியும் செகண்ட் பார்ட்டில் அந்த ஈக்குவலுக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டில் எடுத்த அளவுக்கு சேம் ஈக்குவலில் செகண்ட் பார்ட்லேயும் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ எடுத்து ஃப்ரண்டில் வச்சு ஈக்குவலாக வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் ஈக்குவலாக நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மேலே எடுத்து நம்ம வந்து ஈக்குவலாக ஈவனாக கட் பண்ண போகிறோம். கரெக்டாக எடுத்துக்கணும். இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கிறோமோ, ஸோ அதே குவான்டிட்டியில் செகண்ட் பார்ட்டும் நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா ஈக்குவலாக நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணலாம். இப்போ மறுபடியும் ஈக்குவலாக இருக்கான்றத செக் பண்ணிடலாம். ஹேர் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம லேயர் கட் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது. ஸோ கேர்ள் பண்ணதுக்கப்புறம் நம்ம லேயர் கட் வந்து இப்படி இருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.